ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம் இன்ஃபோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபலூடா ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபலூடான் செய்யறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய ஒன்றொன்றா ஸ்டேஜ் ஸ்டேஜாக பண்ணணும். பட் வந்து நான் இப்போ ரெடிமேட் மிக்ஸை வாங்கி எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் காட்டும்போது அது தனித்தனியாக எப்படி செய்யணுன்றதையும் காட்டுறேன். அந்த ஃபலூடா மிக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபலூடா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஃபலூடா மிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கடைங்களிலும் மிக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு ஹாஃப் லிட்டர் பால் நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா. க்ரீம் மில்கில் சும்மா ஒரே ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்தது அது டெக்கரேஷனுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதம், அக்ரூட்டு, பிஸ்தா பருப்பு, கேஷ்யூ நட்டு, இது வந்து நம்ம என்னென்ன வேணுன்றத ஆப்ஷன் வந்து அவங்க உங்களுக்கு தேவையான நட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, பம்கின் சீட்ஸ் இருக்குது, தர்பூசணி, அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். அடுத்தது ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸும் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஆப்பிள், பனானா, பப்பாயா மூணு எடுத்திருக்கேன். இது கூட வந்து கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம், பைனாப்பிள் சேர்த்துக்கலாம், அப்புறமா கிவி ஃப்ரூட்டும் சேர்த்துக்கலாம். எது எது உங்களுக்கு சீசனில் எது கிடைக்குதோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அந்த இந்த மாதிரி குறை குறைன்னுட்டு சின்ன சின்ன பீசஸாக இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் லேயர் லேயராக போட போகிறோம். வாசனைக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய். இப்போ அந்த ஃபலூடா மிக்ஸில் சர்க்கரை பத்தலைன்னாக்கா கூட கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாலூடா மிக்ஸுங்க. இது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு லிட்டர் பாலில் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இதை நான் ஹாஃப் லிட்டர் பாலில் ஹாஃப் மிக்ஸு தான் எடுத்து பண்ண போகிறேன். இதில் என்னென்ன மிக்ஸாக இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், சேமியாக மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறமா இந்த கஸ்டர்ட் பவுடரு, இந்த சப்ஜா வெதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதை மூணுத்தையும் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி சுகர் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரெடிமேட் மிக்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு வந்து கிறிஸ்டல் ஜெல்லி இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பக்கா ஃபலூடாவாக கிடைக்கும். இப்போ நான் ரெடி மிக்ஸுங்கிறதுனால அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போது இந்த இப்போ பால் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பாலில் வந்து இந்த மிக்ஸை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அவன் ஸ்ட்ராபெரி மிக்ஸு கலர் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட வாங்கிக்கணும். கட்டிப்படாமல் வந்து இதை கிளறிக்கிட்டே இருங்க. அந்த சேமியா வேகிற வரைக்கும் அந்த சப்ஜாவும் சேமியாவும் வெந்து பெருசாக ஆகும். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இது மிக்ஸு போட்டிருக்கான், கஸ்டர்ட் மிக்ஸு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கலரிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். அடி பிடிச்சிருச்சுன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கும், நமக்கு ஜாஸ்தி வேணுங்கிறதுனால நான் வந்து கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1, 2, 3 த்ரீ ஸ்பூன்ஸ் டேபிள் ஸ்பூன்ஸு போட்டிருக்கேங்க. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி வரும், ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அந்த சேமியாவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். இப்போ நமக்கு பச்சை சேமியா தெரியுது பார்த்திங்களா, இந்த பச்சை சேமியா வந்து வெந்து நல்லா உப்பி வரும். அதே மாதிரி சப்ஜாவும் வந்து நல்லா உப்பி அது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரை மாதிரி உங்களுக்கு இதுவாகும். நம்ம தனியாக செய்யணுன்னாக்கா அந்த சப்ஜா விதையே முந்தினாலே ஊற வச்சிடணும். சேமியாக தனியாக செஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக கிறிஸ்டல் இது ஜெல்லி செஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்புறமா செட் பண்ணுறது தாங்க ஃபலூடா. ஹோட்டல்ஸ்லாம் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், நட்ஸு மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு ஃபுல் மீல் மாதிரி கூட அதை ஒரு டம்ளர் ஃபுல்லாக அந்த இது கொடுக்கறத ஃபுல் ஃபலூடா சாப்பிட்டோம்னாலே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திம்முன்னு ஆகிடுங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும், கொதிக்க கொதிக்க அந்த சேமியாலாம் வெந்து உங்களுக்கு ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி வரும். அது அந்த சேமியா வேகிற வரைக்கும் இதை வந்து இது பண்ணிக்கோங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. பால் பொங்கிடும், கிளறிக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருங்க. இது இது நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடணும். கொஞ்சம் ஜில்லுன்னு ஆறின பிறகு இதை இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சீக்கிரமாக உங்களுக்கு ஆறணுன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்களா, முதல்ல இருந்த பாலுக்கும் இப்போ இருக்கிற பாலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போட்டிருக்காங்க, அதனால் அந்த ஸ்மெல்லு தான் வருது இதுக்கு. இந்த பாருங்கள் சேமியாலாம் இப்போது உங்களுக்கு காட்டுறேன், பாதி வெந்திருக்கு. முதல்ல காட்டும்போது எவ்வளோ மெல்லிசாக இருந்தது இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. இது இவன் வர்மிசல்லி போட்டிருக்கான், அதனால் வர்மிசல்லி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குது. நம்ம அதே சின்ன சேமி ரொம்ப மெல்லிசாக இருக்கும் பாருங்கள், அந்த சேமியா போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிட்டே வருது. அந்த கஸ்டர்ட் பவுடரு அந்த இது போட்டிருக்கிறதுனால அவன் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு அந்த திக்காகிட்டுருக்குது. பாருங்கள் நல்லா கம கம கமன் வருது வாசனை. இந்த ஃப்ளேவரோடு உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்ட்ராபெரிங்கிறதுனால இதில் ஆட் பண்ணல. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை சேமியா வேக வைப்போம் இல்லைங்களா, அப்போ போட்டு பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது தனியாக காட்டுறேன், இன்னொரு நாளைக்கு தனியாக காட்டுறேன். பார்த்திங்களா சேமியா இப்படி நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்களா சேமியா நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி சப்ஜாவும் பாருங்கள், காட்டும்போது கொஞ்சம் பிளாக்காக காட்டினேன் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் பெருசாக உப்பி வந்திருக்கு. இது சூடுனால கம்மியாக உப்பி இருக்குன்னு நினைக்கிறேன், பட் நம்ம ஊரை போட்டு செய்யும்போது வந்து அது நல்ல பெருசாக ஆகும், ஜவ்வரிசி சைஸு கூட ஆகும் சார். இது நைட்டு ஊரை போட்டுட்டு காலையில் செஞ்சோம்னா, இல்லை ஈவினிங் சாப்பிட்றீங்கன்னாக்கா காலையில் ஊரை போட்டு ஈவினிங் செஞ்சிங்கன்னாக்கா அது நல்லா ஊறி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். ஏன்னா எப்படியே ஊற்றுனீங்கன்னாக்கா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஆறுச்சுனாலும் கொஞ்சம் கெட்டி ஆகும். இப்போ பாயாசமெல்லாம் நம்ம தண்ணியாக காய்ச்சி வைக்கும்போது வச்சோம்னாக்கா ஆறின பிறகு அது கெட்டி ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கெட்டி ஆகும். அதுவும் நல்ல ஃபேன் காற்றுக்கு ஆற வச்சுடுங்க. இதை திக்கான உடனே கொஞ்சம் நல்ல ஜில்லுன்னு ஆறிடணுங்க, அப்போ தான் நம்ம செட் பண்ணோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சூடோடு போட்டிங்கன்னாக்கா நம்ம போடுற நட்ஸு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வெந்துடும், உங்களுக்கு ஹாஃப் பாயில் மாதிரி ஆகிடும். ரெண்டாவது அது மேலே ஐஸ்கிரீம் நம்ம செட் பண்ணும்போது அதுவும் உருகிடும் உங்களுக்கு, அதனால் நல்ல ஜில்லுன்னு ஆறின வாட்டி தான் செட்டிங் பண்ணணுங்க. இது நல்லா பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா வச்சுடுங்க. எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட ஆறின பிறகு ஜில்லுன்னு எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணிங்கன்னாக்கா அந்த செட்டிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகட்டும். கலரே பார்க்குறதுக்கே அந்த பேபி பிங்க்கு கலர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நம்ம வாங்கி வச்சு போடலாம், இப்போ சீசன் தான் அது. அதை கூட வாங்கி ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த இதில் செட்டிங் பண்ணும்போது பண்ணிக்கலாங்க. எவ்வளோ பால் வச்சோம் நம்ம, எவ்வளோ சுண்டி இருக்கு பாருங்கள். பாருங்கள் அந்த சப்ஜா விதையெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்ல பெருசாக ஆகிட்டுருக்கு. போதும்னு நினைக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி. சீக்கிரமாக ஆற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே ஒரு தண்ணி தண்ணி பிளேட்லேயோ ஒரு கிண்ணத்துலேயோ தண்ணி வச்சுட்டு இதை இறக்கிட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும். பார்த்திங்களா நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை பார்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா திக்காகிட்டு நல்ல பப்புல்ஸ் வந்து கொதிக்குது, பாதி அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு, பாலும் வந்து நல்ல பாதி அளவுக்கு சுண்டிருச்சு. அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும்
சுண்டி வச்சு எடுத்துருங்க, ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் சீக்கிரம் ஆறணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு இதை இறக்கி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய கிண்ணமாக கூட வச்சுக்கலாம். நல்லா அந்த ஃபுல்லாக இதுவாகிற வரைக்கும் வச்சுருங்க. நல்லா அந்த தண்ணியில் சீக்கிரமாக ஆறிடும், உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியே ஆகும். ஆறின வாட்டி கொஞ்சம் இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வைங்க. சில்னஸ் ஆன பிறகு நம்ம வந்து அதை செட்டிங் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருங்கிறதுனால ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பப்பாயா, பனானா, ஆப்பிள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நட்ஸு பாருங்கள், சின்ன சின்னதாக நட்ஸு. நம்ம காய்ச்சினோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ இதுவாக வந்து திக்காக வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. சேமியா மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம செட்டிங் பண்ண போகிறோம் கிளாஸில். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிருக்கிற இந்த ஃபலூடா மிக்ஸு, அதுக்கு மேலே நட்ஸு. நட்ஸு வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த இது அளவுக்கு லேவிஷாக கூட போட்டுக்கலாங்க நீங்கள். நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரூட்டாக போட போகிறேன். அடுத்தது திருப்பியும் இந்த ஃபலூடா மிக்ஸு. அப்புறமா பனானா, திருப்பியும் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக பப்பையா ஒரு லேயர், திரும்பவும் ஆப்பிள், இது வந்து எல்லாமே ஒரே கலராக வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு லேயர்ஸ் வந்து கலர் கம்மி. நம்ம தனித்தனியாக செய்யும்போது அது நல்லா வரும். லாஸ்டா ஐஸ்கிரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். நட்ஸ் நிறைய வேணுன்றவங்க ஒரு ஒரு லேயருக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டெக்கரேட்டிங்க்கு வேஃபருக்கு பதில் நான் வந்து ஹெல்த்தி இதுவாக இருக்கணுன்றதுனால ஆப்பிள் ஸ்லைஸை தான் வச்சுருக்கேன். கலர்ஃபுல் ஃபலூடா ரெடி. கலர்ஃபுல் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி சீக்கிரம் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த ஃபலூடா மிக்ஸை வாங்கிட்டு செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி பார்க்க சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.